ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வாங்க ருசிக்கலாம். இன்றைக்கி 10 நிமிஷத்தில் நல்ல டேஸ்டான பாசிப்பருப்பு அல்வா தான் பண்ண போகிறோம். வீட்டில் பாசிப்பருப்பு இருந்தால் ஈஸியாகவே பண்ணிடலாம், ரொம்ப சுலபந்தான், நம்ம சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே நம்ம சேனலில் கேரட் அல்வா, கோதுமை அல்வா எல்லாம் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கிண்ணத்தில் வந்து 200 கிராம் வந்து பாசிப்பருப்பு எடுத்துட்டேன். இந்த நீலக்கப்பால் வந்து 2 கப்பு அளவுக்கு எடுத்துக்கிறேன். இதை நல்லா 2-3 தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கலாம். அலசின பிறகு அடுப்பில் வந்து குக்கர் வச்சுருக்கேன். அடிகனமான பாத்திரம் எதுவாக இருந்தாலும் வச்சுக்கலாம். நான் குக்கரை வச்சுருக்கேன். அதில் வந்து அலசின பயத்தம்பருப்பு வந்து சேர்த்துடலாம். பயத்தம்பருப்பு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அது ஈரத்தன்மையாக இருக்கும். நம்ம மீடியம் ஃப்ளேமில் கருகாமல் வச்சு வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு கருகிடும். மீடியம் ஃப்ளேமில் கருகாமல் நம்ம வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். அதில் வந்து வறுப்படுறதுக்காக நமக்கு இந்த ஒட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு 1 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சமையல் எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்ட நெய் சேர்த்து கூட நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். 2 கப்பு பாசிப்பருப்புக்கு 4 கப்பு வந்து நம்ம தண்ணி சேர்த்து குக்கரில் வேக விடணும். இப்போ 4 கப்பு தண்ணி சேர்த்த பிறகு பயத்தம்பருப்பை கிளறி விடுறேன். கிளறி விட்டுட்டு மூடி போட்டு 3 விசில் வர்ற அளவுக்கு வந்து வச்சு எடுத்துக்கலாம். 3 விசில் வந்துடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நமக்கு வந்து வெந்து வரணும், ரொம்ப குழஞ்சிடவும் கூடாது. இதை வந்து நல்லா மசித்து விட்டுக்கலாம். நான் நல்லா மசித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதோட வந்து நல்லா காய்ச்சி ஆறின பழம் சேர்க்கணும். 2 கப்பு வறுத்த பாசிப்பருப்புக்கு 1.5 கப்பு வந்து பால் சேர்த்துக்கிறேன். பால் எந்தளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு வந்து அந்த அல்வா டேஸ்ட்டாக வரும். இப்போ வந்து நல்லா 2-3 நிமிஷம் கொதிவிடலாம். எந்த ஸ்வீட்டை செஞ்சாலும் 1 துளி உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்தோம்னா அந்த டேஸ்ட்டு வந்து நமக்கு தூக்கலாக தெரியும். அதனால் உப்பு சேர்த்துக்கிறேன். 1-2 நிமிஷம் வந்து இப்போ கொதிக்க விடணும். கொதிக்க விடும்போது நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும், அடி பிடிச்சிடக்கூடாது. இப்போ வந்து சர்க்கரையை சேர்க்குறேன். சர்க்கரை வந்து 1.5 கப்பு வந்து சேர்த்துக்கிறேன். 2 கப்பு வறுத்த பாசிப்பருப்புக்கு 1.5 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை லாஸ்ட்டாக வந்து 1/4 கப்பு வந்து வெல்லம் சேர்க்குறோம். அதனால் 1.5 கப்பாக இப்போ சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்த பிறகு கொஞ்சம் தண்ணி விடும். இப்போ வந்து முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். 1 அடி கனமான வானில் வந்து 1/5 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதில் வந்து 10 முந்திரி வந்து உடச்சி வச்சுருக்கேன். அதை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி நல்லா நெய்யில் செவந்து வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் திராட்சை கூட சேர்த்துக்கலாம். நான் முந்திரி மட்டும்தான் சேர்க்குறேன். முந்திரி பருப்பு நமக்கு நல்லா செவந்தோடனே வெந்த பாசிப்பருப்பு கலவை குக்கரில் உள்ளதை இந்த வானலில் வந்து நம்ம மாற்றிடலாம். இந்த வானல் நமக்கு வந்து அடி கனமாக இருந்தால் தான் நமக்கு அல்வா கிண்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ குக்கரில் உள்ளது எல்லாத்தையும் இந்த பேனில் வந்து மாற்றியாச்சு. இப்போ கிண்டி விடணும். 2-3 நிமிஷம் வந்து நல்லா கிண்டி விடணும். அதுக்கு வந்து நம்ம ரவையும் சேர்க்க போகிறோம். ரவை வந்து ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கேன். அதில் 1/2 கப்பு ரவையை வந்து வறுத்த ரவையாக சேர்த்துங்க. அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக அந்த திக்னஸ் வரும். ரவையை சேர்த்த பிறகு கிளறி விடுறேன். 5-6 நிமிஷம் கிளறி விடணும். இடையில வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும் போது அந்த அல்வா வந்து இன்னொன்று நமக்கு டேஸ்ட்டு வரும். இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து 1/4 கப்பு வந்து வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக வெல்லம் சேர்க்கும் போது அந்த அல்வாவோட கலரும் நமக்கு நல்லா ஒரு கலராக கிடைக்கும். பாருங்கள், நமக்கு வந்து அல்வா வந்து பேனில் வந்து ஒட்டாமல் வந்திருக்குது. நல்லா திரண்டு ஒட்டாமல் வரணும். இந்த பக்குவம் வர்ற அளவுக்கு நம்ம கிளறி விடணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இறக்கிடலாம். இந்த அல்வாவை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 1 வாரம் வரைக்கும் வச்சுருந்து சாப்பிடலாம். நீங்களும் கண்டிப்பாக அந்த அல்வா ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க ருசிக்கலாம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.